ದುರ್ಗಾ ದುಃಖ ವಿನಾಶನೈಗೆ ನಿಪುಣಾ ಭಕ್ತೇಷ್ಟ ಸಂತಾಯಿನಿ ಸಂಗಂ ಚಕ್ರಧನುಸರಾಸ್ಯಭಯದಾಂ ವಿದ್ಯಾಸುಗಂ ಕೇಡಗಂ ಬಿಭ್ರಾಣ ನವರತ್ನ ಕುಂಡಲಧರ ಪಾಯಾಜ್ಯಹನ್ಮಂಗಳ ಶ್ರೀವಿದ್ಯಾಂ ಶಿವವಾಮಭಾಗನಿಲಯಾಂ ಹ್ರೀಂಕಾರ ಮಂತ್ರೋಜ್ವಲಾಂ ಶ್ರೀಚಕ್ರಾಂಗಿದ ಬಿಂದು ಮಧ್ಯವಸದೀಂ ಶ್ರೀಮತ್ಸಭಾನಾಯಕೀಂ ಶ್ರೀಮತ್ ಷಣ್ಮುಖ ವಿಘ್ನರಾಜ ಜನನೀಂ ಶ್ರೀಮತ್ ಜಗನ್ಮೋಹಿನೀಂ ಮೀನಾಕ್ಷೀಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ಸಂತದಮಹಂ ಕಾರುಣ್ಯವಾರಾಂ ನಿಧಿಂ ಮಧುರಾಪುರಿ ನಾಯಿಗೇ ನಮಸ್ತೆ ಮಧುರಾಲಾಭ ಸುಖಾಭಿರಾಮಹಸ್ತೆ ಮಲಯಧ್ವಜ ಪಾಂಡ್ಯ ರಾಜಕನ್ಯೆ ಮಯಿ ಮೀನಾಕ್ಷಿ ಕೃಪಾಂ ವಿದೇಹಿ ಧನ್ಯೇ. ತನ್ನುಡೆಯ ತಿರುಪಾರ್ವೈನಾಲೆ ಪೇರರುಳೈ தந்து கொண்டிருக்கின்ற அன்னை மீனாட்சியுடனாகிய சோமசுந்தர பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு அவருடைய திருக்குமாரராகிய சுப்பிரமணிய சுவாமியினுடைய சன்னிதானத்திலே மங்களவரமான இந்த மங்கள வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையிலே அன்னையினுடைய திருசீதி நாமங்களை கூறி வழிபட்டு அமர்ந்திருக்கும் இந்த இனிய வேளையிலே நாம் தொடர்ந்து குரல் கண்டு வரும் அபிராமி அந்தாதியிலே இந்த வாரம் 15வது திருப்பாடல் அம்பாள் உபாசகர்களுக்கு 15, 16, 9 ஆகிய எண்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. தேவியினுடைய மூல மந்திரம் 15 எழுத்துக்கள், பஞ்சதசாட்சரி என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள். அந்த 15வது உள்ள பாடலின் ஆரம்பத்தில் பொதுவான விஷயங்களை சொல்லிக்கொண்டு வந்தவர் சற்று உபாசனையில் இறங்கி ராஜ மாதங்கியை நினைத்து சொல்ல துவங்குகிறார். தலைமை தெய்வமாக இருப்பவள் ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி லலிதா திரிபுர சுந்தரி. அவளுக்கு இரண்டு அருகிலும் இரண்டு தேவிமார்கள் இருக்கின்றார்கள். அந்த மந்திரிணி என்கின்ற அம்பிகைக்கு ராஜ மாதங்கி என்று பெயர். அவள் மதுரையிலே மீனாட்சியினுடைய அம்சம், அந்த ராஜமாதங்கியினுடைய அம்சம். கையிலே கிளியை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அதைத் தவிரவும் தன்னை வணங்கும் உபாசகர்களுக்கு சங்கீத ஞானத்தையும், நன்றாக பேசக்கூடிய தன்மையையும், பொருளை சிந்திக்கக்கூடிய தன்மையையும், கவி எழுதும் ஆற்றலையும் கொடுக்கிறாள். அருள் எப்படி வரும் என்றால், அங்கே நிரம்ப இருந்தால்தான் வரும். பொருள் நிறைய இருப்பவன் தான் ஒருவனுக்கு கொடுக்க முடியும். அந்த ராஜ மாதங்கியிடம் சங்கீத தன்மை முழுவதும் நிரம்பி இருக்கின்றது. அதை சௌந்தர லகரியிலே ஆதிசங்கரரும் சொல்கிறார். அம்பாளுடைய சன்னதியில் சரஸ்வதி வீணா கானம் இசைத்தாள். ராஜராஜேஸ்வரி புன்சிரிப்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது இந்த ராஜ மாதங்கி சரஸ்வதி பாட்டு முடித்தவுடன் மிகவும் அருமையாக இருக்கிறது, ரொம்ப பேஷ் என்று ஒரு வார்த்தை சொன்னாள். அந்த ஒரு மணி நேரம் இசைத்துக் கொண்டிருந்த அந்த வீணையின் நாதத்தினுடைய ரீங்காரத்தை விட இந்த ராஜ மாதங்கி சொன்ன ஒரு வார்த்தையினுடைய சொல் அழகு மிகவும் சிறப்பாக இருந்ததால் சரஸ்வதி அந்த பாராட்டை ஏற்றுக்கொள்ளாமல் ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிந்தாள் என்று சௌந்தரலகரியிலே ஆதிசங்கரன் சொல்கிறார். அந்த ஸ்வரம் வீணையினுடைய சரஸ்வதியும் சங்கீத ஞானத்தில் தலைமை தெய்வமாக இருப்பதனால் இந்த அம்பாள் ராஜமாதங்கி பேசின பேச்சு தான் வாசித்த வீணையை விட மிகவும் இனிமையாக இருந்தது என்று தமிழிலேயும் அந்த சௌந்தரலகரியை மொழிபெயர்த்தவர்கள் எழில் வீணை உரையில் இட்டால் மாது என் செய்வாள், அதற்கு பிறகு வாசிக்கவே தோணவில்லை, அப்படி இருந்தது அந்த அம்பாளுடைய ஒரு வார்த்தை, ராஜமாதங்கியுடைய ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட சங்கீத ஞானம் நிரம்பிய சங்கீதமயமான தேவதை ஸ்ரீவித்யா உபாசனையில் படிப்படியாக செல்லும் பொழுது பாலா பஞ்ச கணபதி, வல்லபா கணபதி, பாலாவுக்கு அடுத்தது ராஜ மாதங்கியையும் மந்திரிணியாக இருக்கின்ற வாராகியையும் ஜபம் செய்ய வேண்டும். அந்த மந்திரிணியை ஜபம் செய்யும் பொழுது நமக்கு நல்ல சங்கீதத்தை ரசிக்கக்கூடிய தன்மையையும், கவித்துவங்களை அறியக்கூடிய தன்மையையும் அம்பாள் கொடுத்து உலகத்தை முழுவதையுமே ஓசை ஒலி எல்லாம் ஆனாய் நீயே என்று இதில் உள்ள ரகசியங்களை எல்லாம் புரியக்கூடிய தன்மையை நமக்கு ஏற்படுத்துவாள். அந்த
ராஜ மாதங்கியினுடைய அடையாளங்களை எல்லாம் மனதில் நினைத்து இந்த அபிராமி பற்ற சொல்கிறார். அந்த பாடலை கவனிப்போம். சென்ற பாடலிலே, பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னலியே, தன் அழி என்று சொல்லக்கூடிய உன்னுடைய அருள் உன்னை வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு மிகவும் எளிதாக கிடைத்துவிடும் என்று தன்னழியே என்று முடித்தவர் அந்த அருளையே துவங்கி ஆரம்பிக்கிறார். தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார், மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடும் அன்றோ, பண்ணளிக்கும் சொல் பரிமலையாமலை பைங்கிலியே. அம்பாளே நேரே விழித்து கூப்பிட்டு சொல்வது போல், பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமலை பைங்கிலியே. அந்த யாமலை என்கின்ற வார்த்தை சிந்தித்ததற்குரியது. ராஜ ஷியாமலா என்று சம்ஸ்கிருதத்திலே மாதங்கிக்கு ஒரு பெயர். அந்த ஷியாமலா என்பதை யாமலை என்று தமிழிலே அழைப்பது வழக்கம். தேவியினுடைய உபாசனை செய்யும் பொழுது அந்த மந்திரங்களை எல்லாம் முறைப்படி ஜபித்தால் அந்த இடத்தில் அவளுடைய பிரசன்னம் உணரக்கூடியதாக இருக்கும். அப்படி உணரும் பொழுது அங்கே பச்சைக்கல்புரம், குங்குமப்பூ முதலிய வாசனைகள், கஸ்தூரி ஜவ்வாது முதலிய வாசனைகள் இயற்கையாகவே தோன்றும். அந்த இடத்தில் அம்பாளுடைய சாநித்தியம் வந்துவிட்டது என்பது அந்த அதையெல்லாம் பூரணமாக உணர்ந்தவர் அபிராமி பட்டர். ஆகவே பரிமள யாமலை என்கின்ற வார்த்தையை சொல்கிறார். பண்ணளிக்கும் சொல், பண் என்பது இசை, அம்பாள் பேசினாலே அது ஒரு இசையாக இருக்கின்றது. அதை தவிரவும் தன்னை வணங்குபவர்களுக்கு இசையையும் அவள் கொடுக்கிறாள். ஆகவே பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமலை பைங்கிளியே, கிளி போன்றவளே, கரத்தில் கிளியை ஏந்திய தேவியே, தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். உன்னுடைய அருளை வேண்டி மக்கள் எல்லாம் தவம் செய்கிறார்கள். இப்பொழுது இந்த ஜென்மாவில் மட்டுமல்ல, ஏற்கனவேயும் பல ஜென்மாவில் முன் என்று ஒரு வார்த்தை போட்டிருக்கிறார். பல கோடி தவங்கள் செய்வார், தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், அவர்கள் வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார், அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி நாம் மனதிற்குள்ளே போட்டுக்க வேண்டும். இந்த வீடு வாசல் கார் வாகனம் இதை மட்டுமா அவர்கள் பெறப்போகிறார்கள் என்று அபிராமிப்பட்டு கேட்கிறார். மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார், மதி வானவர்த்தம் விண் அளிக்கும் செல்வமும், தேவலோகத்திலே இருந்து இவர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்தார்களோ அந்த புண்ணியத்தின் பலனை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய சொர்க்கலோக வாழ்வையும் பெற்று அதற்கும் மேல் அழியா முக்தி வீடும் என்றோ, மோட்சம் என்று மதத்திலே சொல்லக்கூடிய எல்லா மதமும் இறைவனோடு இரண்டர கலப்பதை பெரிய ஒரு பேறு என்றும், அது கிடைக்கத்தான் நாம் பல வகையிலும் முயற்சி செய்கிறோம் என்றும் சொல்லிக்கொண்டு வருகிறது. அந்த முக்தி என்கின்ற மோட்சத்தை நாம் கிடைப்பதற்கு அம்பாளுடைய கருணையும் வேண்டும். விண்ணளிக்கும் மதி வானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமென்றோ உன்னுடைய கருணையினால் கிடைக்கும், அதற்காக பல கோடி தவங்கள் செய்கிறார்கள் ராஜ மாதங்கி ஆகிய பராசக்தியே என்று இந்த ஒரு அழகிய பாடலில் அம்பாள் இகலோகத்திற்கும் மோட்சலோகத்திற்கும் இரண்டுக்குமே அவள் அருள் செய்கிறாள் என்பதை அபிராமி பட்டர் மிகவும் சிறப்பாக சொல்கிறார். அந்த இரண்டுக்கும் செய்கின்ற ஒரு வழிபாடு நம்முடைய கோவில் உபயங்கள். ஒரு $150 கிட்டே ஒரு அபிஷேகம் பண்ணால் அது ஒரு உபயம்னு பேர். உபயம் உபயம்னா என்னன்னு தெரியாது சில பேருக்கு, பொதுவாக எனக்குமே தெரியாது, அப்புறம் கேட்டப்புறம் தான் தெரிஞ்சுது. உபயம் என்று சொல்கிறார்களே உபயம், அந்த திருவிழா நடக்கிறது நாங்கள் இன்றைக்கி எங்கே உபயம்னு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டோம். நிறையா பேர்த்த கேட்டோம் இந்த உபயம்னா என்னன்னு தெரியல. ஆனால் உபயம்ங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை, உபயம்ங்கிறதுக்கு இரட்டை என்று அர்த்தம், டபுள்னு அர்த்தம். என்ன ரெட்டைனா என்ன ரெட்டை ஒன்றும் இல்லையோ, பணத்தை கட்டுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், பிரசாதம் கிடைக்கிறது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம் சந்தோஷமாக. இது ஒரு இதுக்கு என்ன ரெட்டை என்ற பொழுது திருப்பி திருப்பி பல கும்பாபிஷேகங்கள் எல்லாம் போய் பல குருக்கள்கிட்ட இது என்ன உபயம்னா என்னென்னு, உபயம்னா உபயம் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ரொம்ப படித்தவங்களும் அப்படி தான் சொன்னாங்க, இப்படிலாம் யாருமே கேட்கலையே, நீ என்ன நீ இப்படி கேட்குற, உபயம்னா அபிஷேகம் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, திருப்பி வீட்டுக்கு பிரசாதம் கொண்டு போகிறது. ஒரு வயதானவர் மட்டும் சொன்னார், மஞ்சள் கொள்ளையில் இருக்கிற கனக சபாபதி சிவாச்சாரியார், அவர் ஒரு யுக்தியாக சொன்னார், இப்படித்தான் இருக்க வேண்டும். உபயம் என்றால் இரட்டை, உபயநாச்சியார் என்றால் வள்ளி தெய்வானிக்கு பேர், ரெண்டு பக்கமும் இருக்கிற அம்பாள், உபய தேவிமார் என்று பெயர். உபய வேதாந்தம் என்றால் சம்ஸ்கிருத வேதத்தையும் தமிழ் வேதத்தையும் கரைத்து குடித்தவர்கள் உபய வேதாந்தர், உவே என்ற வைணவர்கள் எல்லாம் போட்டுக்கொள்வார்கள் உபய வேதாந்த சிரோன்மணி என்று. அதுபோல் உபயம் என்பதற்கு இரட்டை என்று அர்த்தம், அதில் என்ன சந்தேகம் இல்லை.
ஆனால் இந்த கோவிலுக்கு செலவு செய்கின்றதை இரட்டை என்று சொல்வதற்கு இப்படி இருக்கலாம் என்று சொன்னார். என்ன என்றால், இந்த லோகத்திலே நாம் கண்ணுக்கு நேராக நிச்சயமாக செலவு செய்கிறோம். ஒரு பணத்துக்கு பால் வாங்குகிறோம், பிரசாதங்கள் சக்கரை பொங்கல் வெல்லம் நெய் முந்திரி வெறுப்பெல்லாம் வாங்குகிறோம், புஷ்பங்கள் வாங்குகிறோம், சாமிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்குகிறோம், கோயிலில் தட்சணை கொடுக்குறோம். இது கண்ணுக்கு நேராக செலவு ஆகிறது. ஆனால் இந்த செலவு அப்படியே 100 இடத்துல டெபாசிட்டாக போய் அங்கே புண்ணியத்தை மறுபடியும் அனுபவம். இங்கே கண்ணுக்கு நேராக பிரசாதங்கள் செஞ்சும் கொடுத்து எல்லாரும் சந்தோஷப்படுறத பார்க்குறோம், அழகான ஆடைகள்லாம் வாங்கி சாமிக்கு சாத்துறோம், அழகான பித்தளை திருவாசி படிச்சத்தம்லாம் உபயம் செய்கிறோம். இதை என்னைக்கு இருந்தாலும் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறோம். இது அப்படியே இங்கே மட்டும் இல்லாமல் அங்கேயும் சொர்க்கலோகத்திலையும் போய் நமக்கு புண்ணியமாகவும் மோட்சமாகவும் கிடைக்கின்றது. அந்த இரட்டை ஒரே ட்ரிப்பில் ரெண்டு ட்ரிப்பு ஒரு செலவு பண்ணி ரெண்டு தரம் பலன் அனுபவிப்பதற்கு இரட்டை என்று இருக்கலாம் என்று அவர் சொன்னார். இப்போ அந்த டேக்ஸ் ரிட்டர்ன் வர்ற மாதிரி திருப்பி கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்துட்டா இங்கே போகிறது, ஆனால் திருப்பி அதுலேயே நமக்கும் வந்துடுறது. அது அந்த உபயம்ங்கிறது. அது மாதிரி இந்த அம்பாள் கொடுக்குற புண்ணியம் இகலோகத்திலையும் கிடைத்து பரலோகத்திலையும் கிடைக்கிறது. அந்த உபயம்ங்கிற அர்த்தத்துக்கு அவர் சமஸ்கிருத வித்வானவர், அவர் சொன்னார் இகலோக பரலோக இக துவைச்சா என்று சொன்னார், ரெண்டு தரம் அப்படின்னு. அவர்கிட்ட அதிகம் பேச முடியல, கொஞ்ச நேரம் தான் இன்னும், அதுக்குள்ள அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்னார் அப்படி இருக்கலாம்னு. சரி என்று அதுபோல் அந்த இரண்டு விதமான உலகங்களுக்கும் அருளை கொடுக்கக்கூடியவள் தேவி. அந்த தேவி மண்ணளிக்கும் செல்வமும் பெறுவார் என்று நிச்சயமாக சொல்றார். முதல்ல நம்ம கேட்கறது மோட்சம்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஏன் முதல்ல இந்த லோகத்துக்கு என்ன எனக்கு வசதிக்கு என்ன கொடுன்னு சொல்றோம், அழகிற குழந்தைக்கு பாலை கொடுக்குற மாதிரி முதல்ல அதெல்லாம் அவள் நிறைவு செய்ய வேண்டும். அப்போதான் அப்புறம் அடுத்த லோகத்தை பற்றி பேச்சே வரும், நினைவே வரும், இல்லை என்றால் அதுவே வராது. அப்போ இகலோகத்துக்கு ஒருத்தர் நல்வாழ்வு வாழ்வதற்கு அம்பாள் தன்னுடைய கருணையினாலே தனம் கல்வி நெஞ்சில் வஞ்சம் இல்லாத எண்ணம் எல்லாத்தையும் கொடுக்கிறாள். இதையெல்லாம் கொடுத்து நிறைவு செய் நிறைவு பெற்ற பிறகுதான் நம் மனதிலேயே இந்த இறைவனுடைய முழு எண்ணம் முழு நம்பிக்கை முதல்ல வருது. அவர் நிச்சயமாக நமக்கு அருள் செய்வார் அந்த கடவுள் அப்படிங்கிறது. அதை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அபிராமி பற்றால் சொல்லப்பட்ட இந்த 15வது திருப்பாடல், இதை நாம் சிந்தித்து அடுத்த பாடலே கிளியே என்று ஆரம்பிக்கிறார். ஒளியே என்று அம்பாளுடைய ஜோதி ஸ்வரூபத்தையும் சொல்கிறார். என்ன அறிவுக்கு நீ அளவானது அதிசயமே என்று அவரே அதிசயப்படுகிறார். அது எல்லாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். இந்த மாதம் மார்கழி மாதம், மாசானா மார்கஷீர் சோகம் என்று கீதையிலே சொன்னார். உலகத்தில் உள்ள உயர்ந்த பொருள்களை எல்லாம் அது நான் நான் என்று கிருஷ்ணர் சொன்னவர். சேனா முருகனும் கிருஷ்ணர் என்பதற்கு சேனானீனாம் அகம் ஸ்கந்தகா சரசானாம் அஸ்மி சாகரஹா என்று ஒரு வரி வருகிறது. மொத்தம் 700 ஸ்லோகம் உள்ளது கீதை. சேனாதிபதிகளில் நான் முருகனாக இருக்கிறேன், ஸ்கந்தன் சேனாதிபதிகளில் நான் முருகனாக இருக்கிறேன் என்று சொன்னார். நீர்நிலைகளில் நான் கடலாக இருக்கிறேன், சரசானாம் அஸ்மி சாகரஹா என்று. அதில் மாதங்களை பற்றி சொல்லும்போது மாசானாம் மார்கசீர் சோகம், மார்கசீர்ஷம் என்கின்ற மிருகசீர்ஷ நட்சத்திரம் பௌர்ணமியுடன் கூடுகின்ற இந்த மாதம், சந்திரனை முக்கியமாக வைத்து மாதங்களுக்கெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள் சமஸ்கிருதத்திலே. அதில் புஷ்ய மாதம் என்றால் தை மாதத்திற்கு, பால்குண மாதம் என்றால் பங்குனிக்கு, சைத்திர மாதம் என்றால் சித்திரைக்கு, வைசாக மாதம் என்றால் வைகாசிக்கு, இது போலவே இந்த மார்கழி மாதத்திற்கு மார்கசீர்ஷ என்று பெயர். இந்த மாதம் நம்முடைய ஒரு வருஷம் பூலோகத்தில் தேவர்களுக்கு ஒரு நாள் என்று சொல்கிறார்கள். முதலில் சாதாரண நிலையில் படிக்கும் பொழுது என்ன நமக்கு ஒரு வருஷம் அவர்களுக்கு ஒரு நாள் இதெல்லாம் நம்ப முடியுமா என்று இருக்கும். ஆனால் இப்போது விஞ்ஞான வளர்ச்சி அதிகமானாக அதெல்லாம் நம்பக்கூடியதாக இருக்கிறது. நேற்று இங்கு நமக்கு ஜனவரி 1st ஆங்கில புது வருட பிறப்புனா கனடாவில் இன்னைக்கு தான். அங்கே ஃபோன் பண்ணால் நேற்றுக்கு போய் சொன்னால் இன்னும் வருஷமே பிறக்கலைங்கிறாங்க, இன்றைக்கி அடிச்சு சொன்னால் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க அவங்க. இப்போ நான் இங்கே கடைசி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா அப்போ தான் சாயரட்ச பூஜை அங்கே பண்ணிகிட்டு இருக்காரு. சாயங்காலம் 6 மணிக்கு பிரதோஷ பூஜை, 5:30 மணிக்கு பண்ண வேண்டிய பூஜை, நான் இங்கே எல்லாம் முடிச்சு கதவெல்லாம் போயிட்டு போனப்பறம் சொன்னார். இங்கே நம்ம ஒரு உலகத்துக்குள்ளேயே நாம் மனிதனாக பிறந்து பிரிஞ்சு வந்திருக்கோம். இதிலேயே இந்த வித்தியாசங்கள் தெரியும் பொழுது இந்த பால்வெளியிலே எத்தனையோ நட்சத்திர ரூபமான சூரியன்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த சூரியன்களை சுற்றி எத்தனையோ கிரகங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. பூமி போல் எத்தனையோ கிரகங்கள் அங்கே இருக்கலாம், அங்கே தண்ணி இருக்கலாம், உயிரினம் இருக்கலாம், இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஆகவே இந்த சாஸ்திரத்தில் சொன்னதெல்லாம்
உண்மை என்பதற்கு விஞ்ஞானம் நமக்கு நிச்சயமாக துறை புரிகிறது. அந்த ரேடியோவை கண்டுபிடிச்சோன்னு மார்க்கவனி சொன்னது என்ன, இங்கேருந்து வச்சா அங்கே கேட்குதுன்னு அவர் சொன்னார். ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு இன்றைக்கி தீர்ந்தது அப்படின்னு சொன்னார். என்ன சந்தேகம், நீங்கள் பெரிய விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டீங்க இங்கே எட்டை கேட்கறதுன்னு? இல்லை, எங்கள் அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசில் அந்த கிராஸ் கிட்ட நின்றுட்டு தினம் தினம் ப்ரேயர் பண்ணுவாங்க பைபிளை படித்து. நான் அப்போ சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு ஞாபகம், இவங்க இங்கே படிக்கிறது நிச்சயமாக அங்கே இருக்கிற ஜீசஸ்க்கு எப்படி கேட்கும், நிச்சயமாக அது கேட்காது, இவங்க ஏதோ மனசாந்திக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி தான் தெரிஞ்சது, நான் ஒரு கருவியை கண்டுபிடிச்சோன்னே எட்டை எங்கேயோ ஒளிபரப்புறது இங்கே வந்து கேட்க முடியுங்கிற போது ஏன் இது இந்த கிராஸ் மூலமாக ஜீசஸ்க்கு அது கேட்காது? ஆக அது நிச்சயமாக அந்த வான அலைகளில் ஒரு சக்தி இருக்குது, அதை நமக்கு கண்டுபிடிக்க தெரியல. இப்போ கண்டுபிடிச்ச அப்புறம் நிச்சயமாக அவங்க சொல்கிற பிரேயர்லாம் அந்த கடவுளுக்கு நிச்சயம் கேட்கும்னு சொன்னார். அதுபோல் இந்த பூலோகத்தில் ஒரு வருடம், தேவலோகத்தில் ஒரு மாதம் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அதில் பகல் இரவு முதலிய காலங்கள் இருக்கின்றது. அது விடிகாலை நேரம், இந்த மார்கழி மாதம் அவர்களுக்கு விடிகாலை நேரம். அந்த விடிகாலை நேரத்தில் நாம் இங்கே தூங்காமல் எழுந்திருந்து பிரம்ம முகூர்த்தம் என்று 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை கோவிலுக்கு வர முடிந்தவர்கள் கோவிலுக்கு வந்தும் அல்லது வீட்டிலேயே பூஜை அறையில் இருந்து தியானம் செய்து ஜபம் செய்து அந்த மார்கழி மாதத்திற்கே உள்ள பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்து மன மகிழ்ச்சி பெற்றால் அவர்களுக்கு இறைவனுடைய திருவருள் நிரம்ப கிடைக்கும் என்று அந்த மாதங்களிலேயே மிகவும் சிறப்பான மாதமாக இதை தேர்ந்தெடுத்து கிருஷ்ணர் வாயால் சொன்னது, மாதங்களில் நான் மார்கழி, காலானாம் குசுமாகரம், அந்த பருவங்களில் வசந்த காலமாக இருக்கிறேன் என்று. அதில் மார்கழி மாதத்துக்கே உரிய சிறப்பு திருப்பாவை திருவம்பாவை என்றாலும் அந்த பாவை பாடல் தோன்ற காரணமாக இருந்தது அம்பாளுடைய பூஜை தான், தேவி பூஜை. திருப்பாவையிலே ஆயர்குலத்து சிறுமிகள் ஒவ்வொருவராக அழைத்து கொண்டு சென்று அந்த குளத்திலே நீராடி மண்ணினாலே கௌரியினுடைய அம்பாளுடைய பொம்மையை செய்து அவர்களுக்கு மலர்களை எல்லாம் போட்டு பூஜை செய்து கிருஷ்ணனை போன்றவன் எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டது. திருவண்ணாமலையிலேயும் மாணிக்க வாசகர் வந்து தரிசனம் பண்ண போது அங்கே இருந்த பெண்கள்லாம் இதை செய்தார்கள். தினம் குளத்திற்கு போய் பாய்ந்து நீராடி குடைந்து நீராடி அப்படி வருது எல்லாம். ஏன்னா அவர் எவ்வளவு சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார்கள் அந்த குளிக்கிறதுலேயே தெரிஞ்சுது. ஒரு கவலையும் இல்லைன்னா அவன் குளத்தில் ரொம்ப மேலேருந்து குதிச்சு டைவ் அடிச்சு நீராடல, இப்போ அவசரமாக ஷவரில் போய் உடம்ப நினைச்சுன்னு ஓடி வர்றதெல்லாம் குளிக்கிறது இல்லை, குடைந்து குடைந்து நீராடின்னு சொல்கிறாங்க. அப்படி குளிக்கிறதுலே அவ்வளவு சந்தோஷம் இருக்குது அந்த அப்படி அதெல்லாம் அவர் மாணிக்க வாசகர் பார்த்துட்டு தான் இந்த நம்ம திருவம்பாவைன்னு ஒன்று எழுதணும், அவர்கள் கௌரியை பாடினாலும் இவர் சைவமாக இருந்ததாலும் ஆண்டாள் வைணவத்தை முன்னிறுத்தினாலும் நம்மளுடைய கடவுளுக்கும் ஒரு இந்த பாவை பாடலில் ஒரு சிறப்பு கொடுக்க வேண்டும் என்று ரெண்டு பேரும் எழுதினார்கள். ஆனால் அந்த பாவையினுடைய பாவை என்றால் பெண்ணுக்கும் பேர் பாவைன்னு, பொம்மைக்கும் பேர். அந்த மண்ணிலே அம்பாளை பூஜை செய்து வழிபடுகின்ற ஒரு நாள் இந்த மார்கழி மாதம். அந்த வழிபாடு ஒன்றும் இருக்கிறது சென்னையிலே ஒரு பழக்கம், இதுலலாம் இல்லை, தஞ்சை மாவட்டம் பாண்டி நாட்டிலலாம் இல்லை, சென்னை பூரா அந்த பல்லவர் நாட்டை சேர்ந்தது. இந்த மார்கழி மாதத்திலே ஒவ்வொரு அம்மன் கோயில் வாசலிலும் ஒரு களிமண்ணிலே ஒரு அம்பாள் மாதிரி செஞ்சு, அது ஒன்றும் உருவம் சரியாக இருக்காது, முகம்தான் தெரியும் கைகாலெலாம் தெரியும், ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது அது மாதிரி பிடிச்சி வச்சு சோழி என்று சொல்லுவார்கள், கடற்கரையிலே இருந்து கிடக்கின்ற சிப்பி மாதிரி உள்ளது, அது ரெண்டு கண்ணில் வச்சு அது பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது அவர்கள் வந்து அது ஒரு சம்பர்த்தம் பூவெல்லாம் பறித்து வச்சு கும்பிட்டுட்டு பொங்கல் வாசலில் செய்து நைவேத்தியம் செய்து அர்ச்சனை செய்து விட்டு போவார்கள். ஒவ்வொரு கிராம தேவதை கோயிலிலும் பல்லவ நாட்டில் இந்த பழக்கம் இருக்கிறது இன்னும். அது வாசல்லையே பொங்கல், அதை நம்மளாலலாம் செய்யவே முடியாது, இவ்வளோ கேஸ் அடுப்புலாம் செஞ்சாலே காஞ்சி போயிடுது. அவங்க வந்து வெறும் 4 வராட்டி தான் இருக்கும், என்ன ஊத்துறாங்க எப்படி பத்திக்கிறது அது எப்படி பொங்கி வருதுன்னு தெரியல, அரிசி இருக்கும் வெள்ளம் இருக்கும் நெய் இருக்கும், கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ தேவாமிரதமாக இருக்கும் அது, இந்த வெறும் வெட்ட வெளியில் சமைக்கிற பொங்கல் உங்களிடம் அது அந்த பாவையே பூஜை தான். அது அந்த கௌரியினுடைய பூஜை, காத்தியாயினி விரதம் என்று சொல்லப்படுகிறது. தேவி மகாத்மியத்தில் கடைசியில் அந்த ரெண்டு பேர் சுரதன் சமாதிங்கிற பேர் இந்த அம்பாளுடைய பெருமையெல்லாம் கேட்டுவிட்டு என்ன செய்தார்கள் என்றால் நதிக்கு போய் நதியில் ஸ்நானம் பண்ணி நதி மணலை அம்பாளாக பிடித்து வைத்து பூஜை செய்தார்கள் என்று தேவி மகாத்மியத்தில் வருகிறது. நதி புலின சம்ஸ்கிருதகா என்று, ஆக மண்ணினாலே பொம்மை செய்து அம்பாளை வழிபடுகின்ற அந்த இந்த இனிய மாதம், இந்த மாதத்திலே அன்னையினுடைய திருவருள் ராஜ மாதங்கியை பற்றி வருகிறது என்று எனக்கு தோணக்கூடிய இந்த திருப்பாடலை நாம் சிந்தித்தோம். அடுத்த வாரமும் தொடர்ந்து
அம்பாளுடைய கருணையினாலே அவளுடைய பெருள் சக்தியினாலே அவளை அறியும் தன்மையை பெறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை நல்கிய சைவ மன்றத்திற்கும் சிட்னி முருகப்பெருமானுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்களை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நம பார்வதி பதயே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிட்னி நகர் முருகனுக்கு அரோஹரா.